நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வணக்கம் நேர்கே. தமிழ்கா தொலைக்காட்சிக்காக சுகர்லேண்ட் டெக்சஸ்ல இருந்து விஜய் ராஜா. ஜப்பானிய மொழியில பாத்தீங்க அப்படின்னா சுகி அப்படின்னா மிகவும் பிடித்தமான அப்படிங்கிறது போலீங்க. அமெரிக்காவுக்கு என்னதான் நிறைய அறிஞர்கள், பேச்சாளர்கள், நடிகர்கள் வந்தாலும் நம்ம எல்லாரோட மனதுக்கும் ரொம்ப பிடித்தவர் கலைமாமணி திரு சுகி சிவம் ஐயா அவர்கள். உலகிலேயே வலிமையான ஆயுதம் எது அப்படின்னா சொற்கள் தாங்க. நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்மளோட சொற்கள் தான் நம்மளோட வாழ்க்கைய தீர்மானிக்குது. அப்பேற்பட்ட சொல்லின் வேந்தர், சொல்லின் செல்வர் அப்படின்னு சும்மாவா சொல்லிருக்காங்க. இன்னைக்கு திருவள்ளுவர் இருந்து திருக்குறளை எழுதியிருந்தா என்ன எதிர்பார்க்கிறீமா? குழல்நிது யாழினிது என்பர் யூடியூபில் சுகி சிவம் சொல் கேளாதவர் அப்படின்னு எதிர்ப்பாங்க. ரொம்ப அவசர உலகத்துல எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. 2 நிமிஷம் நீங்க பேசணும்னா கூட ஏன்பா கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணிடேன், டெக்ஸ்ட் பண்ணிடேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ற இந்த காலத்திலையும் ஐயா பேசினாங்க அப்படின்னா 6 முதல் 60 வரை ஆணி அடிச்ச மாதிரி அசையாம உட்கார்ந்து ஐயா பேசுற பேச்சை எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவரோட சொற்களால எல்லா மக்களையும், உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் மக்களையும் கட்டி வச்சிருக்காரு. சொலல் வல்லன் சோர்விலன் அப்படிங்கிற குரலுக்கு இணங்க அவரோட நிறைய வேலைகளுக்கு நடுவுல தமிழக நேயர்களுக்காகவும் நமக்காகவும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கலைமாமணி திரு சுகி சிவம் ஐயா அவர்களை வருக வருக என நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழக சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். ஐயா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அமெரிக்காவில். நீங்க எந்த நிகழ்ச்சி தொடங்கினாலுமே பிள்ளையார் வணக்கத்தோட தொடங்குவீங்க. எதனால அப்படின்னு சொல்ல முடியுமா? இறைவனை நினைத்துக் கொள்வது நல்லது. அந்த இறைவன் ஒருங்கிற போது அது முதல் வணக்கம் விநாயகருக்கு அப்படின்னு ஒரு மரபு உண்டாயிருக்கு. ஒரு தோற்றத்துக்கு காரணமானது என்று சொல்லுகிற போது பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா தெரியும். ஒரு சுழி இருக்கும், ஒரு கோடு இருக்கும். இப்ப ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கரு உருவாக்க மையங்களுக்கும் அதேதான் சிம்பல். அதை கவனிச்சு பார்த்தா தெரியும். ஒரு ரெண்டும் இணைகிற போது படைப்பு உண்டாகி விடுகிறது அப்படிங்கிறத தொடக்கம் அங்கதான் தொடங்குது அப்படிங்கறத ஏதோ ஒரு வகையில சொல்வதற்கான முயற்சி மாதிரி இந்த பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். அதனால எந்த படைப்பும் எங்கிருந்து தொடங்குகிறதோ அதற்கு நம் முதல் வணக்கம் அப்படிங்கிற ஒரு கருத்துரு அது விநாயகர் வழிபாடாக மலர்ந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால அப்படி ஒரு வழிபாடாக விநாயகர் வழிபாடு தோன்றி இருக்க கூடும். பக்திக்கு கடவுள்ங்கிறது வந்து என்ன கடவுள் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சுக்குவாங்க. அதனால விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ருச்சிகரமானது. நல்ல உணவு, நல்ல ஒரு கலாச்சார விழாக்கள், ஒரு மங்களகரமான ஒரு தோற்றம், எல்லாத்தோட குழந்தைகளுக்கு இல்ல எல்லாருக்கும் பிடிச்சது நல்ல விதவிதமான சாப்பாடு. ஒரு விரதம்னு சொன்னா விநாயகர் சதுர்த்தி விரதம் பேர ஒழிய சாப்பாடு பிரமாதமா இருக்கும். சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு விநாயகர். நீங்க ஒரு நல்ல பட்டிமன்ற பேச்சாளர், நீங்க சொற்பொழிவாளர், பொருளாதாரமும் சட்டமும் படிச்சிருக்கீங்க, அப்புறம் ஒரு ஒரு தன்னார்வ துறையான ஒரு நிறுவனத்தையும் நடத்திட்டு வரீங்க. இத்தனை துறைகள்ல உங்களோட மனசுக்கு நெருக்கமான துறை எது? எதுவுமே நம்ம மனசுக்கு பிடிச்சாதான் அந்த காரியம் செய்வோம். எல்லாமே பிடிச்சிருக்கிறதால தான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல வந்து கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போறோம். மக்களுக்கு நமக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு நற்பணிகளால ஏற்படுகிற தொடர்பு, அதனால எல்லாமே எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சது. கருத்து தான் மையம். ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நீங்க ஆன்மீக அரசியல்னு ஒரு வேர்டு இப்ப பாப்புலர் ஆயிட்டதுனால அதை பற்றிய ஒரு கேள்வி உண்டாகுது. நான் ஏற்கனவே வேற ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேசும்போது சொன்னேன், இந்த வார்த்தையை நீங்க என்ன அர்த்தத்துல கேட்கறீங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, நாங்க எது சொன்னாலும் அது சர்ச்சையாகும், அது சில பேரால வழிமொழியப்படும், சில பேரால விமர்சிக்கப்படும். ஆனா உண்மையாக நாங்க என்ன நோக்கத்துல சொல்றோம்ங்கிறத பத்தி யாருக்குமே அக்கறை இல்லை. ரொம்ப குறைந்த 10% மக்கள் தான் உண்மையின் மீது அக்கறை உடையவர்கள். நான் கூட சொல்றது உண்டு, இப்போ ஒரு தோல் நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீக்குவதை பத்தி மக்களுக்கு அக்கறை கிடையாது. சுவாரஸ்யமா சொரிஞ்சுக்கிறது அவ்வளவு சந்தோஷம். இது என்னுடைய மூல காரணம் என்ன, இந்த நோயை எப்படி நீக்கலாம் அப்படின்னு ஆராயிற பழக்கம் மக்களுக்கு இல்லை. இப்போ ஆன்மீக அரசியல்னு உடனே மத உணர்வோடு கூடிய ஒரு அரசியல் கட்சின்னு மட்டும்தான் முத்திரை பண்றாங்க. இப்படி
கிடையாது. அதாவது தனி மனித வழிபாடு என்பதையெல்லாம் தாண்டி இறை நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம வர்றோம் போறோம், கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போறோம், அதுக்குள்ள எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அப்படி செய்யலாம். இந்த மாதிரி பிலசாபிக்கல் தாட்ஸ், இது உள்ளதாக ஒரு ஆட்சி அமையுமானால் அது ஆன்மீக அரசியல். நான் சொல்றது எல்லா மதத்திலையுமே அப்படி ஞானிகள் இருந்திருக்கிறாங்க. இஸ்லாத்துல வந்து உமர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், அந்த உமருடைய ஆட்சியை ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. காந்தியடிகள் குறிப்பிடுறார், உலகின் சிறந்த ஆட்சி என்றால் நம்ம உமரை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது ஒரு மதம் சார்ந்தது அல்ல, அது ஒரு திங்கிங். அவர் என்ன சொல்றாரு, என் ஆட்சியில் நதிக்கரையில் ஒரு நாய் செத்து கிடக்கும் என்றாலும் என் ஆட்சி பிழையுடையதுங்கிற அந்த மாதிரியாக நம்முடைய நேர்மையான ஒரு வாழ்க்கை முறை இருக்கணும் அப்படிங்கிற கருத்து. அதே மாதிரி இங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனகர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இந்துஸ் வந்து சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு மிகச்சிறந்த அரசர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, ஞானமயமா வாழ்க்கையை நடத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜாதி அல்லது குறிப்பிட்ட ஒரு வெறி, இப்ப யூதர்களை கொல்லுவேன் என்று ஹிட்லர் பிடிவாத பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு வகையில அரசியல் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் எதுவும் நல்லது பண்ண முடியும், இந்த கோணத்துல செய்யலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவா ஆன்மீக அரசியல்களுடைய டெவலப்மெண்ட். இத இப்ப ரஜினிகாந்த் சொல்லிட்டாருன்னா அது என்னன்னு அவரை தான் இப்ப கேட்கணும். அவர் அப்புறம் புரியும்படியா சொல்லிட்டாருன்னா நம்ம அதிர்ஷ்டம் தான் எடுத்துக்கணும். நீங்க முதல் முதல்ல உங்களோட மேடை பேச்சு, மேடை அனுபவம் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்க முதல் தடவை பேசும்பொழுதே இந்த இந்த ஃபீல்டுல தான் நம்ம கால் பதிவிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கீங்களா? எப்படி உங்களுடைய முதல் அனுபவம் எப்படி? அப்படி அவ்வளவு துல்லியமா சொல்ல முடியாது, எந்த முதல் பேச்சு மேடை பேச்சுன்னு தெரியாது. பள்ளிக்கூட காலங்கள்லேருந்து நான் மேடைக்கு வந்துட்டேன். எப்படின்னா பேச்சு போட்டி, நாடகம் அந்த மாதிரி வந்துட்டதுனால மேடை வந்து எனக்கு இன்னொரு தாய் வீடு. அல்லது எந்த விதமான ஒரு தயக்கமும் கிடையாது, மேடை ஏறுகிறோம் அப்படிங்கிற பயம் அது இல்லை. ஏன்னா ஆறாம் வகுப்பு படிக்கிற காலத்துல பேச்சு போட்டியில ஏறுவேன், அது அப்படியே எஸ்எஸ்எல்சி வரைக்கும் வருது, பிறகு கல்லூரியில வருது, சட்டக்கல்லூரியில வருது. அதனால மேடைங்கிறத பத்திய அந்த ஸ்டேஜ் ஃபியர்ங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சிருது, அதனால எது முதல் மேடைலாம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல நடந்த சவாலிய சமாளி அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் உங்களை வந்து இந்த வெளி உலகத்துக்கு ஒரு லைம் லைட்டு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியை பண்ண அனுபவம் இல்ல, அந்த நிகழ்ச்சியை பண்ண சம்பவம் ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? ஏதாவது ரொம்ப விளம்பரம் பண்ணி ஒரு 10,000 பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டேடியம் வந்து, அப்ப நான் வந்து அதிகமா வெளியில அறியப்படுகிற மனிதர் அல்ல. இப்ப அறியப்படுகிற மனிதர்கள் அங்க கலந்து கொள்கிறார்கள். நல்ல நண்பர் வைரமுத்து தான், அவர் திரைப்பட பாடலாசிரியர், அதனால வெளிச்சத்துக்கு வந்துட்டார் அவரு. அப்புறம் ஐயா சாலமன் பாப்பையா, அவரும் வந்து சன் டிவி மூலமா வெளிச்சத்துக்கு வந்துட்டாரு. அப்ப அந்த சூழ்நிலையில வந்து நாம அங்க உள்ள போகிற போது அவர்களுக்கு கிடைக்கிற அந்த பளபளப்பும் வெளிச்சமும் நமக்கு அங்க கிடைக்க முடியாது. அந்த நிகழ்ச்சியில ஒரு வேடிக்கை நடந்தது, முதல்ல நான் பேசுறது, பிறகு அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி பேசுறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது, திடீர்னு வந்து வைரமுத்து முதல்ல பேசுவார் அப்படின்னு மாற்றி அறிவிக்கிறாங்க. அப்போ வந்து நேரம் ஆக ஆக கூட்டம் கலைஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை இருக்கும். ஆனா என்னுடைய மனதுல எப்பவுமே ஒரு ஒரு விதமான வைராக்கியம் உண்டு. நாம நல்லது சொல்றோம், கேட்கணும்னு அதிர்ஷ்டம் உள்ளவங்க கேட்பாங்க. நாம வந்து எந்த கெட்ட எண்ணத்தையும் விதைக்கிறதுக்காக வரல. அப்போ நாம சொல்ல வேண்டிய காரியத்தை உரக்க சொல்லணும். அந்த முதல் பேச்சுல வந்து என்னுடைய அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப வலிமை உடையதா இருந்தது, அதனால அது வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான பதிவை வந்து சிங்கப்பூர்ல ஏற்படுத்துச்சு. பிறகு அந்த குறுந்தகடு அது உலகம் முழுக்க அந்த சவாலி சமாளி பேச்சு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த தன்னம்பிக்கை அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினா இருக்கட்டும், இல்ல இங்க மாதிரி மக்களா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ஒரு தேவைப்படுற விஷயமா இருக்கு. நீங்க சொன்னீங்க வைரமுத்து அவர்கள், அப்புறம் வந்து திரு சாலமன் பாப்பையா, அவங்க எல்லாம் சிகரத்தை தொட்டவர்கள். அந்த இடத்துல நீங்க போகும்போது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஏன் நான் நல்லது சொல்றேன், உங்க மேல இருந்த நம்பிக்கை உங்களுக்கு, அது இன்னைக்கு தலைமுறை வந்து எப்படி அதை எடுத்துட்டு போகணும்? அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறதுல நிறைய பேர் வந்து ரொம்ப நொடிஞ்சு போடுறாங்க இல்லைங்களா. நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் பதவி அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு வாழ்க்கைக்கு, என்னதான் திறமை இருந்தாலும் நம்மளால வெளியில வர முடியல அப்படின்னு நினைச்சு வாடுற இதயங்களை நான் இங்கேயும் பார்த்துருக்கேன். அமெரிக்காவில நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு பணக்காரங்களதான் இருக்கும், ஆனாலும் அந்த தன்னம்பிக்கை இல்லாம ரொம்ப பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் சூழ்நிலைகளும் அந்த மாதிரி அமைஞ்சது. அந்த மாதிரி இருக்கும் போது அந்த மக்களுக்கு இல்ல அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்வீங்க?
அதாவது முதல்ல அறிவுரைன்னு இதை நான் எடுத்துக்க விரும்பல. அவர்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் அல்லது நட்பு தேவைப்படுது. அந்த ஹிதமான நட்பு தான் வந்து நம்முடைய பேச்சாகும். அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்து முன்னுக்கு வர முடியுங்கிற நம்பிக்கையை வந்து நாம் விதைக்க வேண்டியிருக்கு. சரியா சொல்றதா இருந்தா, ஒரு தாய், நான் இந்த உதாரணம் முன்னே கையாண்டிருக்கிறேன், ஒரு தாய் பறவை குஞ்சு பறவைக்கு செய்ய வேண்டிய பெரிய உதவு நாள்தோறும் உணவு கொண்டு வருதல் அல்ல, உனக்கு இறை இறகு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துவேன். உனக்கு பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்கு, நான் நாள்தோறும் சாப்பாடு தருவேன் என்னை எதிர்பார்க்காத, நீ பறக்கிறதுக்கு அந்த ரெக்கையை அடிச்சு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்ப என்ன பண்ணும், கொஞ்ச நாள் இந்த குஞ்சு பறவை அந்த காரியம் செய்யாமே இருந்தா ஒரு நாள் கூட்டை விட்டு தள்ளி விடும், வெளியிலேருந்து கீழே தள்ளும். அப்படி போகும்போது தான் அதுக்கு ரெக்கையை அடிச்சு மேலே பறக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும். அதனால உண்மையாக ஒரு மக்களுக்குள்ள அந்த சக்தி இருக்குங்கிறத நினைவூட்டுறது, அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சா தாராளமாக வந்துடுவாங்க. இன்னொன்னு, அவர்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ற போது சொல்ற ஒரு டெக்னிக், நீ நாலு பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு யோசனை சொல்லு. நானே கஷ்டப்படுறேன், நான் எப்படி சார் யோசனை சொல்லுதுமா? கிடையாது. அடுத்தவங்களுக்கு நாம இதை சொல்ல போகும்போது தான் அது நமக்கே அப்படியே பளிச்சுன்னு போடும். அதடா, நம்ம இதே ப்ராப்ளத்துக்கு தான் இருக்கிறோம். ஸோ வி கெட் ஆன்சர்ஸ், நம்ம எப்படி சால்வ் பண்ணி மேலே வரலாம் அப்படின்னு நாம உடனே நாலு பேருக்கு அதை உதவுறதுக்கு பயன்படுதா. இதுதான் நிறைய என்னுடைய சொற்பொழிவுகளை நான் கையாளும். உங்களுடைய சொற்பொழிவுகள் நிறைய இதுல சுய முன்னேற்ற கருத்துக்கள்னு நிறைய சொல்றீங்க, செயல்படுங்க, ரொம்ப ரொம்ப அதை நொழிஞ்சு விழுந்துடாதீங்க, ஈவன் ஒரு கழுதைக்கு கூட தெரியுது மேல புழுதி வாரி போட்டா நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா அந்த சேம் டோக்கன் வேற ஒரு இடத்துல பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, ரமணரை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா சும்மாரு, சாம மௌனமாரு அப்படின்னு சொல்றீங்க. இது ரெண்டு முரண்பாடான கருத்துக்களா இருக்கு. ஒண்ணு நல்ல உற்சாகமா இரு, அரை சவேக் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரிந்த இப்ப தற்கால விவேகானந்தர் நீங்க அப்படி இருக்கும்போது இது என்னமோ எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப முரண்பாடா இருக்கு. பரவாயில்ல, கை கட்டினாலும் விஜய் விவேகானந்தர் தோணி இருக்கலாம். நம்ம விஷயம் போடுவோம், நம்ம ஃபேமிலி லைஃப்லயே கொஞ்சம் சண்டை கண்ட போடுறோம், அதுவும் வடதுருவம் தெருந்துருவமா இருக்கு அப்படின்னு இப்ப நம்ம மறந்துட்டாங்க. வடதுருவமும் தெருந்துருவமா இருக்குன்னாலும் ரெண்டு பூமியில தான் இருக்கு, பூமி தான் ரெண்டுக்கும் லிங்க். ஒரே பூமி தானே ஒரு பக்கம் வடதுருவத்தை வச்சிருக்கு, இன்னொரு பக்கம் தெருந்துருவத்தை வச்சிருக்கு, ரெண்டு வடதுருவமும் தெருந்துருவமா இருக்குன்னு நம்ம ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் இந்த முரண்பாடு உண்டு, எல்லா மனிதனுக்குள்ளயும் எதிரெதிரான கருத்துக்கள் உண்டு. அதனால சுய முன்னேற்றம் என்பது எவ்வளவு தூரத்துக்கு மெட்டீரியலிஸ்டிக்கா மேல வரத்துக்கு தேவையோ, ஒரு ரியலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல தேவை. அதனால ரெண்டையும் நாம சொல்ல வேண்டியிருக்கு. எங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் சில்லறை கிடைக்கும் தான் இங்கேயும் அங்கேயும் ரெண்டு பக்கமும் உண்டியல் கொடுக்குறாருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு சில்லறை தான் பிரதானம், அதனால அவங்க நினைக்கிறாங்க. உண்மை அவருடைய நோக்கம் அது அல்ல. ஒரு ஃபார்மசியில ரெண்டு மருந்து இருக்காதா? இப்போ வந்து ஒருத்தர் கான்ஸ்டிபேஷன் சார், எனக்கு ஒரு மாசம் ஆச்சு, சில பெருமையா சொல்லுவாங்க, எனக்கு ஒன் மந்த் ஆச்சு சார் ஒண்ணுமே வந்து இவாக்குவேட் ஆகலை அப்படின்னா. இன்னொருத்த வந்து எனக்கு கேட்டா சார் காலையிலேருந்து போகுது சார், போயிட்டே இருக்கு சார் அப்படின்னா. ரெண்டுக்கும் தானே மருந்து கொடுக்கணும். யாருக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோய்க்குரிய மருந்து கொடுக்க வேண்டும். பேராசையால விரி பிடிச்சி அலையிற பல பேருக்கு ஆன்மீகத்தை சொல்ல வேண்டியதுப்பா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைனா கண்ணு, போகும்போது ஒண்ணு எடுத்துட்டு போக போறது இல்லை, கொஞ்சம் கவனமாயிரு. அந்த மருந்து என் ஃபார்மசியில இருக்கு. இல்லப்பா ஏன்னா தோந்து போற எந்திரி அப்படின்னு கேட்டேன், அதை சொல்றதுக்கு ஒரு மருந்து இருக்கு. என் ஃபார்மசி ஒன்று புது ஃபார்மசி இல்லைங்க, திருவள்ளூர் ஃபார்மசி தான். அவர் சொல்றாரு பாருங்க, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உறைவிந்தி தாழாது உயர்த்துபவர் அப்படிங்கிறார். ஏ எந்திர அப்படிங்கிறார், நீ ஒன்னு கவலைப்படாதா வேலை போலாம் அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் அப்படியே முதுக தட்டி கொடுத்து சொல்றாரு, என்ன பண்ண முடியும், ஊழியர் பெருவழியா போல, மற்றொன்று சூழினும் தான் முந்தரும் அப்படிங்கிற. திருவள்ளூர் என்ன ஊரை ஏமாத்தினவர் அதே மாதிரிதான். இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றான், பல பேர் ஊரை ஏமாத்துறேன் ஊரை ஏமாத்துறோம், ரெண்டு பக்கம் போய் உண்டியல் கொடுக்குறான் அப்படின்னா கிடையாது. திருவள்ளுவர் ரெண்டு எதிரெதிரான விஷயங்களை வைத்து மக்களுடைய மனநோய்க்கு மருந்து போட்டார். நாங்க அந்த பரம்பரை, அதனால அதே மாதிரி அந்த மருந்தை வந்து யாருக்கு என்ன வேணுமோ அப்பப்ப அந்த ஊசியை போடும். அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஒரு கோட்பாடுகள் வந்து அவங்களுக்கு பயன்படும். நீங்க வந்து ஒரு சொற்பொழிவுல சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு டாக்டர் கிட்டதான் போறாங்க, ஒரு பேஷண்ட் வந்து சுகர்னு போறாரு. அவர்கிட்ட டாக்டர் சொல்றாரு, நீ வந்து ஒழுங்கா டயட்ல இரு, சக்கரை கிக்கரை சாப்பிடாத, ரொம்ப அளவா சாப்பிடு, வெறும் காய்கறி பழமா சாப்பிடு அப்படின்னு சொன்னதும், இன்னொரு பேஷண்ட் அது முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு வீட்டுக்கு. திரும்ப இன்னொரு பேஷண்ட் போறாரு, அவர் ரொம்ப ஒல்லியா இருக்காரு. அவருக்கு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நல்லா சாப்பிடு பயணப்பா, இப்படி இருக்க நிறைய இனிப்பு சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் போடும் அப்படின்னு.
எந்தெந்த நோய்க்கு நீங்க சொன்ன மாதிரி மருந்து கொடுக்கணுமோ அந்தந்த நோய்க்கு மருந்து கொடுக்கணும் மருத்துவரோட உதவி அப்படிங்கிறது நீங்க ஒரு சொற்பொழுது சொல்றது இன்னும் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு விவேகம் இருக்கணும், இவர் சொல்ற கருத்து நமக்கு சம்பந்தம் உடையது அல்ல, இதை வேற ஒருவருக்காக சொல்லி சொல்றாங்க. இப்ப எனக்கு ஒண்ணு புரியல, நான் என்ன ஒவ்வொரு வீடும் கதவு தட்டியா போய் சொல்லிட்டு வரேன் கிடையாது, நான் அவர்கிட்ட பொதுவாக பேசுறேன். யாருக்கு வேணுமோ அவங்க அதை கேட்டுக்கணுமே ஒழிய அதை வேண்டாதவங்க எல்லாம் கேட்டுட்டு அதை பத்தி கமெண்ட் போடுறது, கெட்ட கெட்ட வார்த்தையில கமெண்ட் போடுறது, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. உண்மையாவே ஒரு மீடியா அந்த ஒரு இன்டர்வியூனா இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. ஏன் என்ன இன்னும் நம்மளால 100 பேர் கெட்ட வார்த்தை பேச போறானோ அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு கவலையா இருக்கு. இதெல்லாம் கெட்ட வார்த்தை பேச வைக்க நம்ம ஒரு காரணம் ஆயிடுவோமோ அப்படின்னு, ஏன்னா கருத்தை யாருமே கவனிக்கிறது இல்லை. இது உனக்கு இல்லப்பா, உனக்கு சொல்லப்படலை, நான் என்ன உன் வீட்டு கதவை தட்டியா வந்து சொல்றேன், நான் எங்கேயோ உட்காந்து சொல்றேன், உனக்கு இஷ்டப்பட்டா கேளு, இல்லை பாட்டி பேசாம போயிட்டு இருக்க வேண்டியது. அந்த மெச்சூரிட்டி வந்து வாசகர்களுக்கு இல்லை, எல்லாமே தனக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்துல பேசக்கூடாது. இந்த விஷயம் நீங்க சொல்லும்போது எனக்கு முக்கியமா இந்த ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது. இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துல வந்து ரொம்ப ஒரு ஒரு கொடுமையான விஷயமா போயிட்டு இருக்கு. முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஊடகத்துறையில வந்து பெண்கள் வேலை பாக்குறாங்க, நடிகையா இருக்கட்டும் இல்ல ஒரு பேச்சாளராக இருக்கட்டும் இல்ல செய்தி வாசிப்பாளராக இருக்கட்டும், அவங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பேசியிருப்பாங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் முன்னுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா. அவங்க திறமை இல்லாம நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க இப்பதான் சொன்னது அசிங்க அசிங்கமா வந்து கமெண்ட் போடுறது ரொம்ப கேவலமா, நீங்க சிலதெல்லாம் படிச்சீங்கன்னா மனசு அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் முன்னேற முடியலைங்கிற போது முன்னேறினவளை பார்த்தா அதனால எதையாவது சொல்லி நம்ம அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி பல பேர் கையாளுறாங்க. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும், என்ன இது யார் சொன்னான்னு முதல்ல பார்க்கணும், சொல்றதுக்கு இவனுக்கு என்ன யோகியத்தை இருக்குன்னு பார்க்கணும். விருதுகள் மட்டும் யார் தருகிறார்கள் என்ற கௌரவத்தை பொறுத்ததல்ல, விமர்சனங்களும் யாரால் செய்யப்படுகின்றன அப்படின்னு பார்க்கணும். இந்த விருது 1 ரூபாய் ஜனாதிபதி கொடுத்தா தான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி விமர்சனம்னால இவனுக்கு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். அவங்க அதை படிக்கல, அவங்களுக்கு உலக அனுபவம் இல்லை, ஒரு கருத்தை பற்றி ஆழமான பார்வை இல்லை, ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டு அனுபவம் இல்லை, சும்மா வாய்க்கு வந்தபடி என்ன சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த விமர்சனங்களை நம்ம பொருட்படுத்தக்கூடாது, சொல்லுவாங்க அவங்களுக்கு பொழுது போல சொல்லுவாங்க. ரொம்ப சரியா நீங்க சொன்னீங்க, நிறைய நிறைய இடத்துல பாக்குறோம். ஒரு பெண்ணா இருக்கும்போது அது வலிக்குது, அது இன்னொரு பெண்ணை பத்தி பேசும்போது தப்பா பேசுமோ தரம் தாழ்ந்து பேசும்போது அது ரொம்ப வலிக்குது. ஆனா அது எதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இது வந்து நீங்க சொன்ன மாதிரி படிக்காதவங்க இல்ல படிக்காதவங்க நான் சொல்ல மாட்டேன், அனுபவம் இல்லாதவங்க அப்புறம் அந்த விஷயம் அவங்க தெரியாதவங்க தப்பாவே பேசணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட இருக்கவங்க பேசுறது பரவாயில்ல. இன்னைக்கு வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நல்லா படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த புறம் பேசுதல் அப்படிங்கறது வந்து நிறைய இருக்கு, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஸ்டேஜ் தான் அவர் தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்ச நாட்கள் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா குழந்தைங்களையும் விட்டு வைக்கிறது இல்லை. அதாவது ஒரு தோழி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தோழியோட குழந்தை இருக்கும், அது குழந்தைய பத்தி கூட சொல்றது அந்த மாதிரி புறம் பேசுதல் வந்து அது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறது நம்ம பண்றது நம்ம குழந்தை பண்றது புள்ளிங்கிறது. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி புறம் பேசுறது வராது, அவர் என்ன பண்றாரு, அவரை கூட்டிட்டு இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பன்றிய காட்டுறாரு, அந்த பன்றி மலத்தை வந்து நாவினால சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு சாப்பிடுது. நீ இதே வேலை தானே செய்யறேங்கிறார், நீ இதே வேலை தானே செய்யற அப்படிங்கிறார். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, இல்ல இல்ல எத்தனையோ விலங்குகள் எத்தனையோ விஷயத்த சாப்பிடும் போது இது என்ன பண்ணுதுன்னா ஒரு மலம் கிடக்குது, அதை ஒண்ணு தன்னுடைய உண்ணுதல் மூலமா நாக்குனால சுத்தம் பண்ணிடுது. அது மாதிரி இந்த உலகத்துல நிறைய குறை இருக்கு, நீ எப்ப பார்த்தாலும் உன் நாக்கால அந்த நாக்கை எவனுடைய அவன் அப்படி இவன் இப்படி அவங்க இப்படி அப்படின்னு நீயும் பண்ணி மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சொசைட்டி. மற்றவன் பாவத்தை மற்றவருடைய மலத்தில் உண்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு திருத்துறதுக்கு கீரடி சாய்பாபா ஒரு அனெக்டோட் சொல்வார். அது மாதிரி இது சில பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம், யாரை பத்தி என்ன குறை சொல்லலாம் யாரை பத்தி என்ன குறை சொல்லலாம் கூட எனக்கு பயமா இருக்கு, நான் கூட யாரை பத்தியும் குறை சொல்லணும்னு எனக்கு ஒரு நிமிஷம் பயமா இருக்கு. ஒரு கரண்ட் ஈவெண்ட்ல இருந்து வாழ்க்கை முழுதுமே கடவுள் இல்லை, நான் வந்து பகுத்தறிவு பாசறை அப்படின்னு இருந்த நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவாஞ்சலியில நீங்க பேசுனீங்க. அதுல நினைவாஞ்சலியில பேசும்பொழுது ஒரு கருத்து ஒண்ணு வச்சீங்க, இது மாதிரி ஏகாதசி மரணம் துவாதசி தகனம் இது வந்து ரொம்ப ஒரு மகான்களுக்கே உரித்த ஒரு விஷயம் அப்படின்னு என்று வைஷ்ணவர்கள் சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சட்டபுசத்தோட வலிமையானது என்று வைஷ்ணவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு ஒரு கம்பாரிசன் சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னா அந்த அந்த இடத்துக்கு அந்த இதுக்கு அது கரெக்டா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இன்னொரு ஒரு பல காரணங்கள் இருக்கு, என்னன்னா வைஷ்ணவர்கள் ஒரு எதிர்ப்பு அந்த கிளவிட்டு இருந்தாங்க,
ராமானுஜ நூற்றந்தாதி படிக்கணும் அப்படின்னு ஜெகத் ரட்சகர் ஏற்பாடு பண்றாரு. அடே ஒரு ஏதோ இடத்துல ஒரு நல்ல நூல் ஒருத்தர் படிச்சா என்ன குறைஞ்சு போச்சா? ராமானுஜ நூற்றந்தாதி என்பது ஒரு சிறந்த நூல். இவர் அதை விரும்பினாரா விரும்பலையா? இவர் ராமானுஜன் ஏதோ ஒரு தொடர்பு எழுதினா ராமானுஜன் மேல அவருக்கு ஏதோ ஒரு ஈடுபாடு உண்டு தனிப்பட்ட முறையில. அப்ப ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அந்த மேடையில படிக்கணும்னா என்ன தப்பு இருக்கு? ஒண்ணு புரியல. நல்ல விஷயத்த எங்க பண்ண என்ன அப்செக்ட் பண்ணதா இருந்தா கலைஞர் கட்சியோ கலைஞர் குடும்பமோ அப்செக்ட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் ஏன் கொண்டாந்துங்க வைக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒன்னும் அப்செக்ட் பண்ணல. இதை வந்து ராமானுஜ நூற்றந்தாதி அங்க படிக்காதே அப்படின்னு போய் சொன்னா ராமானுஜ நூற்றந்தாதி யாருக்காவது தனிப்பட்ட ஆள் சொன்னா காப்பிரைட் யாருக்காவது இருக்கா? ஆளுமே காப்பிரைட் கிடையாது சார். நீங்க லீகலா கோர்ட்ல போனா நிக்குமா ராமானுஜ நூற்றந்தாதி அந்த இடத்துல படிக்க கூடாதுன்னு போட்டா எது லீகலா நிக்காதோ அதை நம்ம பேசப்படும். அங்க ஒரு இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் சொன்னேன் உங்க வைஷ்ணவத்துல இதை படிச்சா பாவம்னு சொல்றீங்க. ஆனா வைஷ்ணவத்துல ஒரு இலக்கணம் சொல்றீங்க மார்கடி இந்த மாதிரி ஏகாதசியில மரணம் பாதசியில அரங்கணம்ங்கிறது ஒரு சிறப்பு அப்படி அளவுக்குள் சொல்றீங்க. அதுக்கு வேற பொருள் தான் நீங்க சொல்லுவீங்க அழகா அது வந்து ஏகாதசி ஸ்மரணம் நினைச்சு பாக்குறது. அப்புறம் துவாதசியில வந்து நம்முடைய பாவங்கள் தகனமாகிறதுன்னு அது கரெக்ட் மீனிங் அது வேற. ஆனாலும் வைஷ்ணவர்கிட்ட நம்பிக்கை உண்டு எல்லா வைஷ்ணவருடைய கனவு ஏகாதசி அன்னைக்கு காலமாகும் அப்படியாவது வைகுந்தம் போக முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க எதை வாழ்க்கையில பெரிய தவமா நினைக்கிறீங்களோ அந்த ஆளுக்கு அது இயற்கையா கிடைச்சிருச்சு. நீங்க உன்ன மறந்துடுறீங்க. நீங்க யாரும் கடவுளுக்கு அத்தாரிட்டி இல்லை. நாம யாரும் கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. கடவுள் வந்து கேட் பாஸ் நம்ம கிட்ட கொடுக்கல. உங்களை எல்லாரையும் விட கடவுள் பெரியவர் அப்படிங்கிற பயம் இருந்தா நாக்கு மேல பல்ல போட்டு பேச மாட்டீங்க. உங்களுக்கு கடவுள் பெரியவர்ன்ற எண்ணம் இல்லை. நான் பெரியவேன் அதனால நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இறைவனுடைய தீர்மானம் அந்த தேதிக்கு பிறப்புவாங்க சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் அதை யோசிங்க அப்படிங்கிற செய்திக்காக சொல்றேன். ஆனா அந்த மீடியால என்ன பண்ணுவாங்க? நாங்க பேசினா எல்லா விஷயத்தையும் விட்டுருவாங்க. இதை தலைப்பா போட்டு சர்ச்சையா போட்டு அவங்களுக்கு அது அது பாக்குறாங்கல்ல திருப்பி பாக்குற ரேட்டிங்காக. எந்த தலைப்புக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் வந்து பொறுப்பு கிடையாது. அவங்க சௌரியப்படி என்ன ஒன்று போட்டு போவாங்க. நான் என்ன சொல்றேன் அவரை வந்து நான் ஃபுல்லா ஜஸ்டிஃபை பண்ணி அவருடைய வாழ்வு வந்து ஒரு மகானுடைய வாழ்க்கை என்ற மகான்களுக்கு என்று சொல்வார்கள். இவருக்கு அது கோல் விழுக்காட்டில் அமைந்தது போலே வியாக்கியானம் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாள்ங்கிற பாசனத்துக்கு வியாக்கியானம். இவர்கள் நோன்பு தொடங்கிய போது நாள் விழு பார்த்து தொடங்கினாங்களாம். இல்லை அது தானா அமைஞ்சது. ஏன் அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகம் பெற்றவனுக்கு கோல் விழுக்காட்டில் நாள் அமையுமா போலேன்னு எழுதுறான். அது தானா அமையும் அவர்களுக்கு. அப்படி அவருக்கு அமையுது அதை நீங்க ஒத்துக்க வேண்டாமா? வாழ்நாள் முழுக்க ஏகாதசி மரணம் தான் பெருசுன்னு சொல்றீங்க. அவருக்கு அமைஞ்சிருக்க. இன்னொன்னு நான் வந்து அவருடைய வக்கீல் இல்லை. நான் அவருடைய சம்பளம் வாங்கினது இல்லை. என்ன கூட சொன்னாங்க இந்த விமர்சனத்துல நீங்க வந்து சோம்பு தூக்குறியா அவர்கிட்ட போய் காசு வாங்குறியா அப்படின்னு. ஏங்க இறந்து போன ரெண்டு காசு கொடுப்பாரு. நான் அவர்கிட்ட போய் பணம் வாங்குறதுக்காகவும் போறேன். ஆளுங்கட்சியா இருக்கும் போதாவது போய் உட்கார்ந்தா ஏதாவது கிடைக்கும். அதுவும் இல்லை. இப்போ அவரை பாராட்டுற விழாக்கெல்லாம் என்ன கூப்பிட்ட போது நான் போகவே இல்லை. ஒரு இறந்து போனதுக்கு அப்புறம் நினைவஞ்சலும் கூப்பிடும் போது ஒரு மரியாதை நான் போய் சேரணும் அப்படி செய்யணும் நான் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் உள்நோக்கில் கற்பிச்சு நீ அதுக்கு இது வாங்கிட்டியா துண்டு வாங்கிட்டியா அத்தை வாங்கிட்டியா இத்தை வாங்கிட்டியான்னு. தமிழறிஞருக்குன்னு ரெண்டரை கிரவுண்டு உண்டுங்க நான் வாங்கினேன்னா. தமிழறிஞருக்குன்னு மெடிக்கல் சீட்டு உண்டு. பிள்ளைங்களுக்கு எந்த உதவியும் எங்களுக்கும் போனது கிடையாது. ஒரு வருடத்தில் ஒரு உதவி பெற்று வாழ வேண்டிய நிலையில் நான் இல்லை. நான் மகாராஜா மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பராசக்தி மிகப்பெரிய நிலையில வைத்திருக்கிறார். உங்களுக்கு புரியமாட்டேங்குது. நீ பிச்சை எடுத்தியா காசு வாங்குறியா அப்படின்னு. இந்த மக்கள் தங்களுடைய மன வக்கரங்களை யாரு மேலே யாரு ஏற்றுறாங்க? அதுல என்ன ஒரு கணக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மிக பிற்காலத்துல ஒன்றே குலம் ஒருவனை தேவன்கிறத அவர் உணர ஆரம்பிச்சார். மதங்களும் புராணங்களும் சொல்லுகிற வழிமுறையில் அவர் வழிபாட்டை நிகழ்த்தியது இல்லையே ஒழிய இறைநிலை என்ற ஆற்றலை பிறகு வயது ஏற ஏற அவர் பல இடங்களில் ஒப்புக்கொண்டு பேச தொடங்கியிருக்கிறார். இல்லாட்டி வள்ளலார் விழால வருவாரா? வள்ளலார் விழால வந்து ஒன்றரை மணி பேசுவாரா? ராமானுஜர் விழால வந்து பேச முடியுமா? அவர் வந்து மதமும் புராணமும் சொல்லுகிற சில விஷயங்களுக்கு எதிர் ஒரு சமூகத்துக்கு அவர் எதிராக தான் இருந்தார். ஏன்னா ஒரு சமூகம் மக்களை அடக்குவதாக அவருக்கு ஒரு எண்ணம் இருந்த போது எதிர்த்து ஒரு பெரியார் இயக்கத்தை தொடங்குற போது அதுல அவர் இருந்தார். அதெல்லாம் அவருடைய கோட்பாடு. ஆனா நாளாக நாளாக ஒரு பேராற்றல் என்பது உண்டு என்பதை பலரோட அவர் பகிர்ந்திருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம வச்சிருக்கிற மத மெத்தட்ல ஒருத்தர் இல்லைனாலே அவன் நாஸ்திகன்னு சொன்ன. நமக்கு ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கங்க, ஒருவன் ஆத்திகனா இல்லையா என்று தீர்மானிக்கிற உரிமை கடவுளுக்கு மட்டுமே உண்டே ஒழிய எந்த தனி மனிதனுக்கும் அந்த யோகியதை கிடையாது. நீ ஆத்திகனா இல்லையா நான் சொல்றேன். நீ யார் சொல்றதுக்கு? நீ என்ன நீ தான் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லையா? ஆத்திகனா நாத்திகனா என்பதை இறைவன் மட்டும்தான் தீர்மானிக்கிறான் தீர்மானிக்கிறான். புத்தகத்தை பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. இன்னைக்கு வளர்ந்து வர சூழ்நிலையில தகவல் தொழில்நுட்பம் எல்லாரோட வீட்டையும் வந்து கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு.
இந்த மாதிரி சூழ்நிலையில குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை எப்படி வந்து நம்ம அதிகப்படுத்துறது? இனிமே சிரமம் இந்த மீடியா வந்து எல்லாரும் வேற விஷயத்துக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. புத்தகத்தை எடுத்து படிச்சா இன்னைக்கு பழைய தலைமுறை தான் புக்கு படிப்பாங்க. அது நோக்கி போக முடியாது. இதுல எப்படி அதை கொண்டு வரலாம்னா பழசு ரொம்ப ரிவைவ் பண்ணணும், நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சா எனர்ஜி வேஸ்ட் ஆகும். புதுசுல பழசை எப்படி உள்ள கொண்டு வரலாம்னு கொண்டு வந்தா எனர்ஜி வேஸ்ட் ஆகாம கம்யூனிகேஷன் பண்ணும். அமெரிக்கால வந்து இப்ப நம்ம பட்டிமன்றம் சொற்பொழிவுகள் அப்படின்னு நிறைய இதுல வந்திருக்கீங்க. இங்க இருக்கிற தமிழர்களோட வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல அவங்களோட தனி மனித ஒழுக்கம் பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? பிடிக்காத கூட சொல்லலாம். இல்ல எனக்கு பிடிக்கவும் பிடிக்காதுங்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க வாழ்க்கை அவங்க வாழலாம், அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தான் தீர்மானிப்பாங்க. வசதியா வசதி இல்லையா அப்படின்னா அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா வசதியா இருந்தா அவங்க இருக்க போறாங்க, வசதி இல்லைன்னா புறப்பட்டு போறாங்க. ஆனா ஒரு பொய்யா சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் சார் நாங்க இந்தியாவை மிஸ் பண்றோம், மிஸ் பண்ணா விசா கேன்சல் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. பொய் அது, சும்மா சொல்றது இதெல்லாம் சௌரியமா இருக்கு, சௌக்கியமா இருக்கு. ஆனாலும் என்னமோ நம்ம இழந்துட்டோம் ஒரு அந்த மன வருத்தத்தினால சொல்றது. இன்னும் சொல்ல போனா அங்கெல்லாம் விட தமிழ் இலக்கியம் ரிலிஜன் எல்லாமே அங்கெல்லாம் விட நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி, சோசியல் ஆக்டிவிட்டி. தமிழ்னா என்னன்னு அந்த ஐயோ நம்ம இழந்துட்டோமோ, அதை படிக்கணுமோ, அதை தெரிஞ்சுக்கணுமோ, திருவள்ளுவர் விழா கொண்டாடலாமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இங்க இருக்கு. இப்ப அங்கெல்லாம் வர வர திருவள்ளுவர் ரொம்ப மறந்துட்டாங்க. என்ன என்ன நமக்கு தான் திருவள்ளுவர் ரொம்ப வேண்டியவராச்சுப்பா அப்படின்னு அவரை ஒன்றும் கண்டுக்கிறதே இல்லைன்ற ஒரு இதுக்கு போயிட்டாங்க. இந்த வாழ்க்கை முறை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்தியாவுக்கு கெடுதல் பண்ணுறாங்க, அதே டாலர் அனுப்பி தான் இந்தியன் கவர்மெண்ட்டே சௌரியமாக இருக்கலாம். நம்முடைய மண் மேலே ஒரு அன்பும் ஒரு மரியாதையும். இன்னொன்று, நம்ம நாட்டில் சில குறை இருந்தால் கூட நம்ம நாடு மட்டமாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அம்மா வீடு அப்பா வீடு கொஞ்சம் ஓடு ஓட்டு விட அந்த உடப்ப மாட்டேன். இந்தியா வளர்ந்துட்டு தானே இருக்கு, வளரும், இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக. அடுத்ததான் இங்கே இருக்க அமெரிக்க தமிழர்கள் நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட அறிவுரை ஒண்ணு இருக்கு, ரிச்சுவல்ஸ் கடைபிடிக்கிறது பக்தியை பேஸ் பண்ணின ஒரு ஆன்மீகம். இதுதான் எல்லாருக்குமே தெரியுது, பக்தியை பேஸ் பண்ணி இருக்கிற ஆன்மீகம் தான் ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க. அது தாண்டி நிறைய இருக்கு. இல்லாட்டி எப்படி பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம்னு நாலு கேட்டகரி வருமா? இதுல மூணு நீங்க தனி பக்தி யோகம்ங்கிறது நாலுல ஒரு பங்கு தான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த நாலுல ஒரு பங்கை மட்டுமே வச்சுக்கிட்டு பாக்கி மூணையுமே குறைய நினைக்கிறேன். அதோட அர்த்தம் புரிய மாட்டேங்குது. அதனால அந்த மூணையும் நம்ம புரிஞ்சுக்கணும் படிப்படியா. பக்தி யோகத்துக்கு அப்புறம் கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம், நிறைய நிலை இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப அவசியமா நிறைய பேர் பக்திங்கிறது நாளில் ஒரு பங்கு தான். நீங்களே சொல்லும் பொழுதுமே ஒரு பர்டிகுலர் சொற்பொழிவுல சொல்றீங்க, பாண்டுரங்கன் இருக்காரு, நான் சேனாதி சேனாபதினு ஒருத்தர் வந்து நாவிகரா இருக்காரு, அவர் வந்து தன்னோட தொழிலை மறந்துட்டு பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு போனோம்னா பெருமாளே வந்து பண்றாரு. இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வளர்க்க கூடாது அப்படின்னு ஒரு சொல்றீங்க. பெரிய மகான்கள் ஞானிகள் அவங்க எல்லாம் வந்து நீ வந்து சுமாரு ரொம்ப நடப்பது நடந்தே தீரும், நடவாதது என் முயற்சிக்கணும் நடவாது அப்படின்னு ரமண பகவான் ஒரு விஷயம் சொல்றாரு. இது எப்படி, இந்த ரெண்டு கூறுகள் எப்படி? உலகத்திலிருந்து எதையுமே எதிர்பாராதவர்கள் அப்படி பேசலாம். உலகத்துல இருந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறவங்க அவங்கதான் வேலை செய்யணும். ஒழிய கடவுள் கொடுத்தா என்னன்னு உங்களுடைய மனம் எந்த பக்குவத்துல இருக்குன்னு பாருங்க. உலகத்திலேருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் அது நடக்கிறது என்னவோ அதான் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போக முடியும். இதை நான் இன்னும் சரியா எளிமையா உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, ஒரு வேலைக்கு சேர்றேன் கொடுக்குற அப்ளிகேஷன் லெட்டருடைய லாங்குவேஜும் ரெசிக்னேஷன் லெட்டருடைய லாங்குவேஜும் ஒன்றா இருக்காது. ஞானிகளுடைய பேச்சு ரெசிக்னேஷன் லெட்டர், ஆனா மற்றவங்க பேசுறது அப்ளிகேஷன் லெட்டர். அப்ளிகேஷன்ல ஒரு பணிவாய் கத்து கொடுக்குறியா கத்து கொடுக்குறியா, ஐயோ ஸ்டூலி ஒரு சின்சியர்லி எல்லாம் கையெழுத்து போடணும். ரெசிக்னேஷன்ல போடா நாயின்னு கூட போடலாம். நம்ம போறேன் அந்த கத்து விட்டு நான் என்ன பண்ண வேண்டியது? சோ ரெசிக்னேஷன் லெட்டர் ஞானிகள் பேசுறாங்க, நம்ம ஒண்ணும் முயற்சி பண்ணுவோம்ப்பா எல்லாம் பகவான் பாத்துக்கலாம் அப்படின்னு. அவங்க ஸ்டேஜுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க சாப்பாடு கிடைக்காட்டி சும்மா இருக்கணும், உங்களுக்கு மரியாதை கிடைக்காட்டி சும்மா இருக்கணும். மகான்கள் வாழ்க்கை எடுத்து பாருங்க எவ்வளவு அவமதிச்சிருப்பாங்க, ஒண்ணுமே பொருட்படுத்திருக்க மாட்டாங்க.
சாப்பாடே இல்லாம வச்சிருப்பாங்க, பொருட்படுத்திருக்க மாட்டாங்க. நமக்கு சாம்பார்ல உப்பு குறைஞ்சா கோவம் வருது, அதுக்கே ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணலாமா, சாம்பார்ல உப்பு குறைஞ்சா டைவர்ஸ் பண்ணலாமா, நம்ம எத்தனை ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுவோம். இவன் ஆட்டிடியூட் பாருங்க, எதையுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறான், எல்லாமே வேண்டி இருக்கு. ஆனா ஞானி மாதிரி பேசுறான், எல்லாம் பகவான் பாத்துக்கலாம், பகவான் பாத்துக்கிறாரு, நீ அப்ளிகேஷன் போடுங்க. ஓ சில பேரு கல்யாணத்துக்கு பொண்ணு இருப்பா சார், அவன் சொன்னா எல்லாம் பகவான் பாத்துக்குவாரு, நீ உன் ஒய்ஃப கல்யாணம் பண்றது எப்படி பகவான் பாத்துக்குவாரு, நீ தானே கிரியேட் பண்ணிருக்க அந்த பாவத்தை, நீ தானே சொல்யூஷன் தேடணும், அதுக்கு நீ உழைக்கணுமா இல்லையா, பகவான் பாத்துக்குவார்னு எப்போ நீ கவனமா வேலை செய்ய வேண்டிய காலத்துல பொறுப்பு இல்லாம பேசுறதுக்கு அதை யூஸ் பண்ற ஒரு நல்ல வார்த்தைய, மகான்கள் பயன்படுத்தின வார்த்தைய அந்த ஞானமே இல்லாத அறிவியலிகள் பயன்படுத்தும் போது அந்த சொல்லோட வீரியம் குறைஞ்சு போயிடும். நீ ரமணர் மாதிரி வீட்டு விட்டு வந்து உட்காந்து இல்லையா, ரமணர் என்ன போட்டார், வீட்டு விட்டு போய் திருவண்ணாமலை உட்காந்தார், 27 நாள் ஒரு கோமலத்தை கட்டிட்டு போய் பேசாம உட்காந்தார், 27 நாள் சோறு தண்ணி கிடையாது, சாப்பாடு கொடுக்கல. அந்த பக்குவம் உனக்கு வந்துடுத்துன்னு சொன்னா அந்த லாங்குவேஜ் பேசலாம், பக்குவம் வராமல் அதை பேசுறது பெரிய துரோகம். விதியை மதியால் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா விதி வந்து மதியை விட வலிமையுடையது அப்படிங்கறத நம்ம நிறைய விஷயங்கள பார்த்திருக்கோம். அதை பத்தின உங்களோட பார்வை, நீ விதி எதை நினைக்கிறது? ஒரு வெளியில போகணும், நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்து போயிட்டு இருக்கோம், இந்த 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 இவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா, திருமணமும் ஒரு விதி தான் சார், ஒத்துக்கல. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு ஒத்துக்கிட்டா, அதுக்கப்புறம் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நல்லபடியா இருக்கும் கடவுள் பொண்ணு, நல்லா இருக்கும். இது வந்து எனக்கு விதின்னு எனக்கு தோணுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க, இது வந்து இது எங்களோட முயற்சின்னு நினைக்கிறீங்களா, இது எங்களோட விதி எழுதப்பட்ட விதின்னு நினைக்கிறீங்களா? உங்க பாடி சில வகையில ப்ரோக்ராமா இருக்கும், மைண்ட் வந்து சில வகையில ப்ரோக்ராமா இருக்கும், இந்த மாதிரி ப்ரோக்ராம்டு அண்ட் கோடிஃபைடு திங்ஸ் இருக்கு, ஜெனட்டிக் கோட்ல சிலது பதிவாயிருக்கும், பிசிக்கலா உடம்புல சில விஷயம் பதிவாயிருக்கும், உங்க மனசுல சில விஷயம் பதிவாயிருக்கும், இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட கோடிஃபை ஆயிருக்கிற விஷயங்கள் தான் விதி. ஆனா இதை தாண்டி நம்மால போக முடியும், நீங்க ரீப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்க, பழைய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி வேற எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும், அதுதான் விதியை மதியால் வெல்லுது. சோ நான் உடம்பு, நான் 3 விஷயம் சொல்லுமா, நான் உடம்பு அல்ல, நான் மனம் அல்ல, நான் உடம்புக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டு இதனை சாட்சி மாத்திரமாக பார்க்கிற நபர்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த ரெண்டையும் நீங்க வெல்ல முடியும், இந்த விதிங்கிற பகுதியை வெல்ல முடியும். அது வந்து நான் உடம்புன்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு விதி வேலை செய்யும், அல்லது நான் மனம் அப்படிங்கிற எல்லையில இருக்கிற வரைக்கும் விதி வேலை செய்யும். நான் உடம்பும் அல்ல மனமும் அல்லங்கிற கிளாரிட்டி யாருக்கு குறைக்குதோ, இந்த உடம்பையும் மனதையும் வேடிக்கை பார்க்கிற சாட்சி மாத்திரமான ஆன்மாங்க எவனுக்கு புரியுதோ அவன் மட்டும்தான் விதியை தாண்டி. ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க நீங்க. இப்போ வந்து உறவுகள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா. இப்போ இந்த அந்த சம்பவத்தை இப்ப சொல்ல வேணாம், பட் இருந்தாலும் இப்போ எல்லாருக்கும் எல்லாரோட மனதையும் வருத்திய ஒரு விஷயம், அந்த குன்றத்தூர்ல வந்து இந்த அபிராமி அப்படிங்கிற வந்து அவங்கவங்க வந்து குழந்தைங்களை அவங்களோட குழந்தையே எந்த ஒரு மிருகங்களுமே கூட அதோட குஞ்சையும் குழந்தையும் காப்பாத்துற ஒரு இயல்பதான் இறைவன் வந்து ஏற்படுத்திருக்காரு. இது எந்த கோணத்துல நீங்க பாக்குறீங்க, எதுனா இது நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட ஒரு பார்வை, நீங்க உங்களோட மனசையும் அது பாதிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த விஷயத்த நீங்க கேட்கும் போதோ இல்ல என்ன எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், என்ன உங்களுக்கு இதுல இருந்து வந்து சொல்ல தோணுது, மத்தவங்களும் பண்ணாம இருக்கணும், வெளியே தெரிஞ்சுட்டதால இவ்வளவு பேசுறாங்க, இந்த மாதிரி நிறைய நடக்குது, வெளியே தெரியாமே நடக்குது, ஆனா இது மக்களுக்கு புரியல ஏன் நடக்குது என்ன கேட்டா, தன்னை மையமாக வைத்து மட்டுமே சிந்திக்கிறவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்தணும். குடும்பம் என்பது ஒரு கூட்டு நிறுவனம், ப்ரையாரிட்டி வந்து ஒரு மனைவிக்கு ப்ரையாரிட்டி என்ன இருக்கணும்னா கணவன் தான் ப்ரையாரிட்டி, கணவனுக்கு என்ன ப்ரையாரிட்டினா மனைவி ப்ரையாரிட்டி, பிறகு ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் ப்ரையாரிட்டி, இப்படி தான் முக்கியம்னு நினைக்கிற யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது. இது நடக்குது சொசைட்டில, இந்த இந்த குவாலிட்டி பார்த்தா கல்யாணம் பண்றாங்க, எனக்கு கல்யாணம் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு இந்த மனுஷன் அத்தை செய்யலை, எனக்கு இந்த மனுஷன், இந்த பொண்ணு நேரா கொண்டுட்டாள் ஒழிய பல பொம்மாட்டி புருஷனை கொல்லாம கொள்றான்,
எந்நேரமும் தன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு அதுக்கு எங்க வீட்டுக்காரர் ஒன்றும் சில இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு ஒரு கல்லை கட்டியிருக்கலாம் ஒரு தூணை கட்டியிருக்கலாம் அது கொலை இல்லையா அப்போ பேச்சால மற்றவங்களை கொலை இல்லையா எத்தனையோ நடந்திருக்கு இந்த உலகத்துல நான் பெண்களை மட்டுமே கூட சொல்ல இதே மாதிரி துரோகம் பண்ற ஆண்கள் இந்த ஒரு சைட்ல இருக்கிறாங்க எல்லாரும் சோ என்ன யோசிக்கணும்னு கேட்டா குடும்பங்கிற இன்ஸ்டிடியூஷனுடைய பர்பஸ் எல்லாருமே ஃபேமிலிக்கு லாயக்கான ஆள் இல்லை எல்லாருமே சன்னியாசத்துக்கு லாயக்கான ஆள் இல்லை அவங்க எதுக்கு லாயக்கும் அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் பிறகு ஒரு குழந்தை அழுகிற போது தூக்கத்தை பத்தி ஆசைப்படுற பெண் பிளவித்துக்க முடியுமா சாப்பாட்டுல விருப்பமுடைய பெண் பிளவித்துக்க முடியுமா அழுமா ஐயோ நான் என்னோட பேச்சுல சொல்லியிருப்பேன் எவ்வளவோ பண்ணா அந்த குழந்தை அப்பதான் வந்து அம்மா ஆய் வந்து ஒண்ணு பேச முடியாது கோச்சுக்கலாம் முடியும் உடனே அந்த குழந்தை கவனிக்கிறதா தாயாருடைய சோ அந்த இன்னைக்கு என்னாச்சு பெண்மை தாய்மைங்கிற குவாலிட்டி அங்க குறைஞ்சிக்கிட்டே வருது அது மாதிரி ஆண்மை அப்படிங்கிற அந்த அந்த குவாலிட்டி இந்த சைடுல குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனுடைய வெளிப்பாடா இந்த இதை பார்க்கறோம் நான் அதுக்கு தண்ட இஷ்யூல ஒரு பத்திரிகையில கற்று எழுதுறேன் அல்லது எழுதியிருக்கேன் இதை ஃபோக்கஸ் பண்றாங்க மீடியால இவ்வளவுல நான் ஒரு இன்சிடென்ட் படிச்சேன் மும்பையில ஒரு இது போட்டிருந்தேன் செய்தி போட்டிருந்தேன் ஒரு மராட்டி லேடி லதா பேர் வருது அந்த லேடி பேர் 67 வயசு அவங்க ஹஸ்பண்டுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது சாதாரண எளிய ஏழை மக்கள் அவங்க மூணு பொண்ணு இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் இப்போ புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது கூலி வேலைக்கு போறாங்க அதுவும் போக முடியாதுன்னு அவருக்கு உடம்பு சரியில்லை அவரை பார்த்துக்க வேண்டியது தானும் போக முடியல ஆஸ்பத்திரி கூட்டு பெரிய பெரிய செலவா சொல்றான் எல்லாம் அந்த அம்மாக்கு என்ன பண்றதே தெரியல ஆனா நம்ம கையாலாக அத்தனைமா கணவன் இறந்து போறாருன்னு வருத்தப்படுறாங்க ஆஸ்பத்திரி வாசல வந்து சமோசா வாங்கி திங்கலான்னு வாங்குறாங்க அது ஒரு நியூஸ் பேப்பர்ல கட்டி கொடுக்குறாங்க அதுல பார்த்தா மராட்டில ஒரு போட்டிருக்கு ஏதோ ஒரு ஊர்ல இந்த மராத்தான் ரேஸ் இருக்கு அதுல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு 300,000 பரிசு அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த அம்மா இதை பார்த்துட்டு மறுநாள் அங்க போயிட்டாங்க அங்க போனா எல்லாம் ஓடுறதுக்கு அந்த ஷூ இந்த சாக்ஸ் எல்லாம் ரெடியா நினைக்கிறான் இந்த மராத்தி பொம்பளை அதுக்குரிய சாரியோட போய் நிற்கிறேன் எப்படி சேர்த்துக்கிறது 67 வயசு சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஒரு ரூல் அப்படி எந்த இருக்கு யாரெல்லாம் ஓடலாமே பேப்பர்ல கொடுத்துருக்கேன் நான் வந்திருக்கிறேன் ஃபைட் பண்ணி ஜாயின் பண்ணான் சிரிச்சான் எல்லாரும் கைதட்டினான் ஓடி ஜெயிச்சு அந்த பணத்தை புருஷன் உடல் நலத்துக்கு செலவு பண்ணான் கொன்னவளை பத்தி இவ்வளவு போடுறானே புருஷனை காப்பாத்தவளை பத்தி எத்தனை பத்திரிகைகள் போட்டான் 67 வயசுல கிழிஞ்ச புடவை எடுத்து இடுப்புல சொல்லிக்கிட்டு ஓடணும் நடத்தாங்க ஓடும் கிழிஞ்ச புடவை இடுப்புல சொல்லிக்கிட்டு ஓடணும் அதே ட்ரெஸ்ஸோட படம் இருக்கு யோசிச்சு பாருங்க 67 வயசுல அந்த ஹஸ்பண்டை காப்பாத்தணுங்கிறதுக்காக வாழ்ந்த பெண்மணி இந்த நாட்டில் பேப்பர்ல தலையத்துல போட மாட்டேங்கிறான் இந்த நான் சொல்றேன் ஊடகங்கள் செய்யற துரோகம் இருக்கு வாங்க முடியாத பரபரப்புங்கிற ஒரே ஆசைக்காக கெட்டவங்களையே போக்கஸ் பண்றோம் கெட்ட விஷயத்தையே பெருசா சொல்றது நல்ல விஷயத்த சொல்றது கிடையாது அப்துல் கலாம் எவ்வளவு கெஞ்சினார் தெரியுமா குறைஞ்சபட்சம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல நியூஸ் பேப்பர்ல நல்ல செய்தியா போடுங்கப்பா இதெல்லாம் ஓரத்துல போடுங்கப்பா அப்படி கேட்கவே மக்களுக்கு இந்த பரபரப்புல ஒரு ஆர்வத்துல தவறான விஷயங்களை கொடுத்துருக்கோம் ஒரு பக்கம் எல்லா பெண்களுமே கெட்டவும் இல்லை ஆனா என்னன்னா மத்த ஒரு காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்துல வந்து காமம் பயங்கரமா டாமினேட் பண்ணும் மிகப்பெரிய அளவுல நிறைவேற்றுவதற்காக எதை வேணாலும் இன்னைக்கு இழக்க தயாரா இருக்காங்க எதை வேணாலும் இன்னைக்கு அழிக்க தயாரா இருக்காங்க இங்கேயும் கோளாறு இருக்கு நம்ம அந்த அதை பத்தி கவனிக்கணும் ஆண்கள் ஆண்களையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இப்போ சட்டப்பூர்வமா வந்திருக்கு அது சட்டப்பூர்வமா அது திருமணம்னு பொருள் இல்ல இப்ப அது உடல் ரீதியான ஒரு குறைபாடுன்னு அதை முதல்ல சொன்னாங்க பிறகு சைக்கலாஜிக்கலா மன ரீதியான ஒரு குறைபாடு அப்படின்னு சொன்னாங்க இதை ட்ரீட் பண்றதுக்கு ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் சில டேப்லெட்ஸ் சில மெத்தட்லாம் அது வந்து அந்த மதில் இருக்கிற விளிம்புல இருக்கிறவங்களுக்கு அது பயன்படும் அதை கொடுத்த உடனே கொஞ்சம் அவங்க வேற லெவலுக்கு அந்த டிராவல் போயிடும் லைஃப் வந்து சிக்கல்லாம் போயிடும் ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து அந்த பிரச்சனை பேசப்பட்டது அந்த அவருடைய வாழ்க்கை முறை சட்டப்படி குற்றமா இல்லையா கேளு நீங்க லீகல் இஷ்யூவா பார்க்கணும் இது சட்டப்படி குற்றமா இல்லையா அப்படி சட்டப்படி இதை குற்றம் என்று சொல்ல முடியாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஒரு 4 ஜட்ஜஸ் சட்டப்படி இதை குற்றம்னு சொல்ல முடியாது அதை யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா அது இருக்கிற அந்த சட்ட நுணுக்கங்களை தான் நம்ம முதல்ல பார்க்கணும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அவர்களுக்கான ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிற போது சட்டம் எல்லா இடங்களிலும் மூக்கை நுழைக்க முடியாது சரி இது வந்து ஏதோ ஒரு வன்முறையினால நிகழ்வுதா இல்ல நான் சொன்ன பிழை ஏற்படுகிற போது இது ஏற்படுது அப்படிங்கிறா அந்த பிழைன்னு கூட சொல்லக்கூடாதுங்க மருத்துவ ரீதியா அந்த ஜெனட்டிக் கோடு வேற அமைப்பா அமைஞ்சுட்டா அவங்க அப்படிதான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க அவருக்கு போய் அவங்களை நொந்து விட்டு அவங்களை போய் நம்ம கழித்துக் கொண்டிருப்பது சரியல்ல அதுக்காக சமூகத்தோட எல்லா பகுதியிலும் அவங்க வந்து பாழாக்குவதையும் நம்ம அனுமதிக்க முடியாது
மனசுல மற்ற குற்றங்களை எல்லாம் எப்படி கையாள்றோமோ அப்படி மற்றவர்களே அவர்கள் வீணாக்க தொடங்கினால் சட்டமும் சமூகம் எட்டி பார்க்கலாம். மற்ற எல்லா தவறுகளும் எப்படி குடிச்சிருக்கலாம் பண்ணா எப்படி தப்போ, ஒரு சின்ன பெண்ணை போய் ரேப் பண்ணா எப்படி தப்போ, அதே மாதிரிதான் இதுவும் தவறு. அந்த அந்த வித்தியாசம் தான் புரிய மாட்டேங்குது. எந்த இடத்துல இது தவறாகிறது, எந்த இடத்துல இது அனுமதிக்கப்படுகிறது. இந்த தெளிவான ஒரு பார்வை வந்து மனித ஜினோம் அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒரு நான் இங்கே அதிகம் ஆங்கில புத்தகம் படிக்கிறது இல்லை, பொறுமையா இருக்காரு. மணின்னு பேரு அந்த மனித ஜினோம் பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல இதை பத்தி ஒரு 10 பக்கம் எழுதுறது. ஏன் இப்படி ஏற்படுகிறது? முதல்ல இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் மட்டும்தான் நினைச்சாங்க, அது இல்லைன்னு இப்போ வந்து இப்போ சொல்றேன். ஆனா புரிஞ்சுக்காம பல பேர் வந்து மனுஷன் அப்படின்னு கேட்டா இவன் என்ன பண்றானோ அதான் நியாயம், மற்றவன் என்ன பண்ணாலும் நிறைய ஆண்கள் பெண்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே மலட்டுத்தன்மை ரொம்ப நிறைய இருக்கு. நிறைய தம்பதியினர் இருக்கு, ஒன்னும் குழந்தைய பிறக்க மாட்டேங்குது, இல்லைன்னா ஆர்டிஸ்டிக்கா குழந்தைங்க பிறக்குது. இது இந்த ஜெனரேஷன்ல கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரிய வருது. ஒரு சமயம் முன்னாடி எல்லாம் தெரியவே இல்லையா, இப்பதான் நிறைய தெரிய வருதா? எதுனால உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய சிக்கல் இருக்கிறதா தோணுது. தெரியல இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், ரசாயன உரங்கள், இவைகள் வந்து எப்படி உயிரை வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மை உயிரியம் உடையது. இவைகள் நிறைய மனித உடலுக்குள்ளையும் ஏற்படுத்தலாம். நான் வேடிக்கை சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா இப்ப குறவா உள்ள பத்துக்கோன்னு சொல்லி கேள்விதான். புளிய மரத்துக்கு புளிய மரம், சிவப்பு முக்கோணம் போட்டு புளிய மரம் எல்லாம் காய்கறி நிறுத்தி விட்டுருந்தான். காய்க்க வேணாம் அதெல்லாம் நிறுத்தி விட்டுருந்தான். இப்ப என்ன நடந்து போச்சு? தெருவுக்கு தெரு இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சு 8 லட்சம் ரூபாய் புள்ள பத்துக்கலாம், 10 லட்சம் ரூபாய் புள்ள பத்துக்கலாம்னு யோசனை சொல்றாங்க. இந்த ரிவர்ட்ஸ் எப்படி ஏற்படுது? ஏதோ வெறும் இது உடலியலான காரணமா எனக்கு தோணாது. ஏதோ ஒரு வகையில் உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இன்னொன்னு கூட ஒதுக்க முடியாது சந்தேகம். அரசாங்கங்களே வந்து குடும்ப கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும்னு நினைச்ச போது இந்த மாதிரி சில யோசனைகள் சொல்லப்பட்டிருக்குமோன்னு கூட நான் பயப்படுறேன். இதற்கு புற்றம் தொடர்ந்து முழு ஆதாரம் கிடையாது எனக்கு, இது இல்லை. இல்லாட்டி இவ்வளவு மேசிவா நடந்திருக்க முடியாது. அதாவது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுலயே இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி ஏற்படுத்தும் என்பது தெரிஞ்சு பரவாயில்ல நடக்கட்டும், இந்தியாவில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு மௌனமான சம்மதம், மௌனமான சம்மதம் அரசாங்கங்களுக்கே இருந்திருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். ஒரு மௌனமான சம்மதம் அரசுகளுக்கு தெரிந்தே நடந்திருக்க கூடுமோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். சகிப்புத்தன்மை, பொறுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்களே நிறைய இடத்துல பேசிருக்கீங்க. ஆண்கள் வந்து அந்த காலத்துல நீ பொண்ணு இப்படி இருக்கணும், நீ இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்றது போய் பெண்களும் இப்ப அப்படி ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து மதிக்கிறதே இல்லை, ஏன்னா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பொறுமையோ சகிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தலையெழுத்தோ இல்லாததுனால நிறைய மாறிட்டாங்க அப்படின்னு நிறைய விவாகரத்துகள் இப்ப நடக்குது. அதை பத்தின உங்களோட பார்வை எதனால இப்படி இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஏன் இப்படி மாறிடுச்சு? இப்போ அம்மா அம்மா வீட்லயுமே இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சொல்றது கேளு அப்படின்னு சொல்றது போய் இவங்களே என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதனால இந்த பிரச்சனைகள் நடக்குதா இல்ல? எல்லாமே துண்டு துண்டு சொல்லு. சில வீடுகள்ல வந்து அவங்க சம்பாதிக்கிறதுனால அவங்களுக்குள்ள வந்து பொருளாதார ரீதியா நம்ம டிபெண்ட் இல்லை அப்படின்ன உடனே ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கும். சில வீடுகள் ஆண்களே கொடுமையும் படுத்திருப்பாங்க, ரொம்ப துன்பப்படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு வேற இல்லீகல் அஃபேர்ஸ் இருந்திருக்கும், உங்களால அதை ஏத்துக்க முடியாம இருந்திருக்கும். ஸோ நியாயமாக சில பெண்கள் விவகாரத்தை போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் வந்துடலாம் அந்த சைட்ல. அந்த மாதிரி எத்தனை ரீசன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தாலும் அவங்க அதை வந்து கேட்டிருக்கலாம். இதுவும் உண்மை. சில இடங்கள்ல மகள் நிறைய சம்பாதிக்கிறா, நம்ம வயசான காலத்துல எங்க போய் இருக்க முடியும் நம்ம மகள்? அதனால மகளை வந்து அந்த பிரிவினைக்கு தூண்டுகிற பெற்றோர்களை நான் கண் கூட பாக்குறேன். அதுதான் என்னால தாங்கவே முடியும். இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்தா இவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் நாங்கள்லாம் இல்லையா அப்படின்பாங்க. நாங்கள்லாம் இல்லையா அவனை பாத்துக்கிறதுக்கு, நாங்கள்லாம் இல்லையான்னு சொல்லி நாங்கள் மட்டுமே இருப்போம், கடைசியில் அவன் போயிடணும். அத ஒருத்தர் சொல்றாரு, பொண்ணை படிக்க வச்சோம், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறா, ஏன் கடைசி காலத்துல நாங்க எங்க போறது, நாங்க அவ்வளவுதான இருக்க முடியும் அப்படி யோசிக்கிற பேரண்ட்ஸே நீங்க உண்மையிட்டாங்க.
அதுக்கு எங்க இருந்த உதாரணம் சொன்னா, மகாபாரதத்துல ஒரு கிளைக்கதை வருது. அதுல என்ன சொல்லுவான், கன்றுக்குட்டி மடியில் இருந்து தாய்ப்பசு பால் குடிக்கும்னு ஒரு ஒரு உருவ கதை வரும். கிணற்றிலிருந்து குளத்துக்கு தண்ணீர் போகும், கன்றுக்குட்டியின் மடியில் தாய்ப்பசு பால் குடிக்கும் அப்படின்னு. இதெல்லாம் கலியுகத்தினுடைய இயல்புங்கிறார். நம்ம குழந்தைகள் அழிச்சாவது நாம சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸும் இந்த நூற்றாண்டுல உருவாயிருக்காங்க. இதுல ஒரு டவுட்டே கிடையாது. ரொம்ப பேர் தத்துவம் பேசுவாங்க, நாங்கெல்லாம் அப்படி ஆகும் இப்படி ஆகும் கிடையாது. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சுரண்டலோடு கூடிய மனோநிலையிலும் சில பெற்றோர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இந்த உண்மை நம்ம ஒத்துவோம். அதை பொண்ணுதான் முடிச்சுக்கணும். ஒரு டைவர்ஸ் நடக்க வேண்டிய வீட்டுல ரொம்ப வேண்டிய குடும்பம். நான் அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சம்பளத்தை உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு உங்க அம்மா அப்பாட்ட சொல்லு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல வச்சு சாப்பாடு போடுறாங்களா பாரு. நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க எங்க அப்போ நான் வச்சுக்க மாட்டேன், நீ சொல்லு, நான் சம்பளத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்க முடியாதா, வெளியே போன்ட்டாங்கல்லாம். அந்த பணத்தை வாங்கி அவங்க அந்த அடுத்த பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பொண்ணு சம்பாரிச்சு இந்த பணத்தை இவங்க வாங்கி அதை சேமிச்சு அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வெளியே தள்ள வேண்டியிருக்கு. ஸோ இவங்க புருஷனை கோச்சிட்டு வந்திருக்க 2 வருஷம் அவங்க என்கரேஜ் பண்றாங்க. அவங்க பணம் நமக்கு வரட்டுமே, கண்ணை கட்டு போச்சு அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. பணம் கொடுக்க மாட்டேன் வெளியே போக மாட்டாங்க. இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்துல ஏற்பட்டிருக்க பெரிய கோளாறு. இதெல்லாம் தாண்டி நம்ம போனோம்னா அவங்க ஒரு மெச்சூரிட்டி. சார் நம்ம அழகா ஒரு வார்த்தை சொன்னா இங்கிலீஷ்லயும் சரி, செம்பாதினா பெட்டர் ஆஃப் தான். திருமணமாகி விட்ட பிறகு நாம் பாதிதான்ங்கிற உணர்வு தெளிவா, அதுக்கப்புறம் நான் 100 தான் நினைச்சா. அந்த திருமணம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா, பெரியவங்க ஏன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க காலத்துக்கு அப்புறம் நம்மளோட பொண்ணை பாத்துக்கிறதுக்கு தான் கொடுத்த வேணுங்கிறதாக அந்த திருமணம்ங்கிற பந்து ஆரம்பிச்சது. அதை நம்பி கொடுக்கறது, கல்யாணங்கள் கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது நிஜமாவே நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க. அது ஒரு 10% இருக்கு. அந்த மாதிரி இப்போ உலகத்துல நிறைய பணம் வந்துருச்சு, காரு, பங்களா, போன் அப்படின்னு எல்லாம் வந்துருச்சு. ஆனா சந்தோஷம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிலோ எவ்வளவு வேலைன்னு கேக்குற நம்ம எல்லாருமே இருக்கோம். எதனால இந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்? இவைகள் சந்தோஷம் தருவதில்லைங்கிற புரிதல் ஏற்படும். நீங்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல ஒரு 30 குழந்தைகள் இருந்தது. இதோ நடந்த சம்பவம் தான் படிச்சேன். அந்த அந்த பவுண்டருக்கு அந்த 30 குழந்தைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. போன் கேமராக்கு இருக்கும், இதெல்லாம் கொடுக்க முடியாது. சாப்பாடு கொடுத்தே பெரிய விஷயம். அவர் வந்து ஒரு டிவி சேனல்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு. அதுல வந்து பரிசு தொகை பெரிய தொகை. அவர் என்ன இந்த பரிசு தொகை தான் எல்லாத்துக்கும் அவங்க கேட்கற குழந்தைகள் வாங்கி கொடுத்துருவாங்க. அதையும் அனௌன்ஸ் பண்ணார். கடைசியா அவர் கிடைச்ச உடனே ஸோ அந்த நடத்தினவங்க இன்னும் ஸ்பான்சர் பண்ணி அந்த 20-30 குழந்தைகளையும் போய் பார்த்து என்னென்ன வேணும் கேட்டு இந்த கேமராங்கிறது ஒன்று வந்து லேப்டாப் என்னமோ கேட்குது எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. எல்லாமே வாங்கி கொண்டு போய் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற போது இவன் நினைக்கிறார் கொடுத்த உடனே குழந்தை சந்தோஷத்துல அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும். வாங்கின உடனே இல்ல அவனுக்கு வந்த கேமரா இது விலை ஜாஸ்தி, நான் முட்டாள்தனமா இதை கேட்டுட்டேன், எனக்கு அது கிடைச்சிருந்துருக்கணும், எனக்கு இது கிடைச்சிருந்துருக்கணும். டோட்டலி தேவர் அன்ஹாப்பி. என்ன நினைச்சு ரொம்ப அழுகாரு. நான் என்ன நினைச்சேனோ நேர்மாறா 30 குழந்தையும் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கோம். அதுக்கு எனக்கு அது கிடைச்சிருக்கலாம், நான் தப்பு பண்ணிட்டேன், அதை கேட்டிருக்க கூடாது. இதுதான் மனுஷனுடைய பெரிய சிக்கல். ரமணருடைய வார்த்தை தான், கிடைக்கும் வரை கிடைக்கும் வரை மலை போல் காட்டி, கடுகே ஆனாலும் மலை போல் காட்டி, கிடைத்த பிறகு மலையே ஆனாலும் கடுகு போல் காட்டுவது மனம். கிடைக்கல விட பெரிய விஷயம், கிடைச்சவனும் சின்ன விஷயம். வீ தேடிக்கிட்டே போவோம். இதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்லை. இதுக்கப்புறம் மனிதர்கள் தான் முக்கியம். என்ன வந்தா குடும்பத்துல சந்தோஷம். இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப 100% வந்து பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க. நான் இப்போ நான் பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைச்சேன்னா சரி, அதே மாதிரி எல்லாருமே உலகத்துல பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல அது நிறைய பிரச்சனைகள் உருவாங்க. பைபிள்ல ஒரு திறனுக்கு நீ ஏன் தீர்ப்பு எடுக்கிறான்னு யாரும் புரிஞ்சுக்கல. அர்த்தம் இல்ல, ஜீசஸ் ரொம்ப அருமையா யோசிக்கிறார். இன்னொருவனுக்கு தீர்ப்பிடுவதற்கு நீ யாருன்னு கேட்கிற அந்த வெக்கலன சம்பவத்தின் போது போதகரே நான் வந்து குற்றவாளி நீர் தீர்ப்பிடுன்னு அவன் சொல்றான். அதுக்கு முன்னாடி அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, எவன் வந்து பாவமே செய்யாதவனோ அவன் முதல் கல் எறியட்டும் அப்படின்னாரு. அவங்க போன உடனே அவன் சொல்ற, நீர் எனக்கு தீர்ப்பிடுங்கள், உனக்கும் இறைவனுக்கும் நடுவில் குறுக்கே நிற்பதற்கு நான் யாருன்னு கேட்கிறேன். இந்த விவேகம் நமக்கும் அவன் பல பாகான்னு பாத்து நான் சொன்ன பாருங்க, ஆச்சரிய கடவுள் பாத்துக்கா இருப்ப நீ எல்லாத்துக்கும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நல்லவன் நல்லவன் இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன் பல பேர் நிறைய சொசைட்டி நல்லது கூட பண்ணிக்கலாம்.
விசித்திரமா இருப்பாங்க அவங்க, என்னமோ மாதிரி இருப்பாங்க, சொந்த பர்சனல் லைஃப்ல வந்து மோசமா கூட இருப்பாங்க. ஆனா ஒரு சேரிட்டின்னு வரும்போது ஓடையான்னு சொல்லுவாங்க, யாருக்கோ கஷ்டமா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர் இன்ஸ்பெக்ஷன் ஆச்சரியப்படுவீங்க, ஒரு அம்மாவோட ஹஸ்பண்ட் குடிச்சுட்டே இருப்பாரு, குடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒண்ணு இருக்கு, இவரை குடிக்க கூடாதுன்னு நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த அம்மா நினைச்சாங்க, இந்த அட்வைஸ் பண்றவங்களா தான் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, இவர் கூட செட்டு போய் தண்ணி போடுறோம் மோசமானா இந்த ஐப்ரா. அவருக்கு பெராட்டிக் ஸ்ட்ரோக் வந்து பெரிய அந்த மனுஷனுக்கு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் தினம் அவரை கழுவி குளிப்பாட்டி காப்பாத்தி அவங்க எல்லாம் பண்ணாங்களே, அட்வைஸ் பண்ண எவனுமே வரல. அந்தமா ஒரு வார்த்தை சொன்னான், நல்லவன் தான் யாருங்கிறது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சது, கெட்ட பழக்கம் உள்ளவனும் நல்லவனா இருக்க வாய்ப்பு உண்டு நான் கண்டுபிடிச்சேன். ஒரு பழக்கத்தை வச்சு நல்லவன் கெட்டவன் சொல்லக்கூடாது, ஏன்னா இவருக்கு உடம்பு சரியில்லாத போது இவருக்கு 1000 அட்வைஸ் பண்ண எவனும் உதவிக்கு வரல, நான் கஷ்டப்படுறேன். அவங்கதான் டெய்லி வருவாங்க, இவர் வாக்கிங் கூட்டு போவாங்க, கார்ல கூட்டு போவாங்க, இவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அவர் மறுபடியும் மீட்டு வெளியே கொண்டாந்தது இவங்க தான். சோ நல்ல பழக்கம் என்பது வேறு, நல்லவன் என்பது வேறுன்னு அந்த அம்மா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே நியாயப்படுத்துறேன்னு நினைச்சக்கூடாது, சௌரியமா எடுத்துக்கூடாது எல்லாரும், அது ஒரு அளவு நான் சொல்றேன். மாத்திரம் யார் யார் எதற்கு மாத்திரை சாப்பிடணுமோ அவங்க அவங்க அதுக்குதான் மாத்திரை சாப்பிடணும் ஐயா. அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு இனம் அழியாம இருக்கணும் அப்படின்னா மொழி அப்படிங்கிறது அழியாம நீங்க வந்து சொல்லிங்க, இந்த சொல்லின் செல்வர் நீங்க வந்து இதுக்கு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இங்க அடுத்த தலைமுறையினர் இங்க குழந்தைங்க தமிழை பேச வைக்கிறதுங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சேலஞ்சா இருக்கும் வச்சுக்கோங்க. நிறைய நார்த் அமெரிக்கா நிறைய தமிழ் பள்ளிகள் இருக்கு, வாரம் வாரம் தமிழ் பள்ளிகள் கூட்டிட்டு போறோம் படிக்க வைக்கிறோம், குழந்தைங்க வந்து பேசுறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க, ஸ்கூல் போகும்போது கிளாஸ் போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளோட தமிழ் மொழி அழியாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணலாம்? இல்ல அவங்க வெளியில போகும்போது இங்கிலீஷ் தான் பேச முடியும், இந்த மற்ற சமூகத்தோட போட்டி போட்டு வெளியில இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது அவன் அதுக்கு தகுந்த ஆளாதான் தன்னை கொஞ்சம் காப்பாத்தலாம். கொஞ்சம் காப்பாத்தலாம் எப்படி காப்பாத்தலாம் கேட்டா, பெத்தவங்க வீட்டுல தமிழ்ல மட்டுமே கூட பேசலாம், அவங்களும் இங்கிலீஷ்ல பேசுறத கொஞ்சம் குறைச்சிட்டு வெளியிலலாம் பேச எல்லாம் பண்ணு, ஆங்கில மொழி வரத்துக்கு இந்த வா ஹெல்ப் பண்றேன் அது வேற. ஆனா வீட்டுல மற்ற விஷயங்கள் அதே தாய்மொழியை தான் பேசணும், அப்படி பண்ண கொஞ்சம் அதை கொண்டு போறோம். ஒரு 4 தலைமுறைக்கு அதை நீட்டி. நீங்க வந்து 24 புத்தகத்துக்கு மேல வந்து தன்னம்பிக்கை புத்தகங்கள் எழுதிருக்கீங்க, நிறைய வீடியோக்கள் உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் ஆகட்டும் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சஸ் ஆகட்டும் நிறைய பண்ணிருக்கீங்க. இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இல்ல உங்களுக்கு வந்து இப்போ உங்க மனைவிக்கு பிடிச்சதா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்தினருக்கு பிடிச்சதா இருக்கலாம், எந்த ஒரு புத்தகம் எந்த ஒரு படைப்பு உங்களோட படைப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? அதே மாதிரி முதல் படைப்புல ஏதோ ஒரு மனசுல ஒரு குறை இருக்கிறதால தான் அடுத்த படைப்பு அதை விட நல்லா எழுதி பார்க்கலாம், அதை விட சிறப்பா சொல்லலாம் அப்படின்னு கொண்டு போவோம். ஆனாலும் சில சமயத்துல சில வந்து நம்ம ரொம்ப உட்படுத்தும் சமய விஷயங்களை ஒளி பரவட்டும்னு என்னோட ஒண்ணு வந்திருக்கு. நிறைய நுட்பமான பல விஷயங்கள் வந்து எனக்கு திரும்ப திரும்ப படிக்கும் போது எனக்கே சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய கருத்துக்கள் அந்த புக்கு இருக்கு. ஒளி பரவட்டும் அந்த புத்தகம் உங்களுக்கு உங்களோட சந்தோஷமா இருங்க, தாய்நாட்டை நினைவு வச்சுக்கோங்க, நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல தமிழ் பேசுங்க, குழந்தைகளோட தமிழ்ல பேசுங்க, அதுல அப்படியே அந்த தொடர்பு வந்து சங்கிலி ஆறாம அப்படியே காப்பாற்றப்படும். சில தமிழ் நிகழ்ச்சிகளை நீங்களே டிவியில எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பார்க்க சொல்லுங்க, எதா இருந்தாலும் வந்து நல்ல தமிழ் படங்கள்னு வந்தா அந்த தமிழ் படத்தை பார்க்க சொல்லுங்க, அது தப்பு இல்லை. நல்ல தமிழ் படத்தை பார்க்கும்போது அந்த தமிழ் உரையாடல் அந்த இதெல்லாம் பிள்ளைகளுக்கு அப்படியே மனசுல பதியும், அப்படியே காப்பாற்றலாம். நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி எவ்வளவு மகிழ்ச்சியா வாழ முடியுமோ வாழுங்க. என்ன சம்பாதிச்சாலும் நீங்க பிறந்த மண்ணு கிராமம் அதுக்கு என்ன செய்யலாம்னு வச்சுங்க, நம்ம ஒரு கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கலாம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கழிவறை கட்டி கொடுக்கலாம், நம்ம ஊர் மக்கள் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வசதியாக ஒரு ஆஸ்பத்திரி தேவையான அங்கே ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கலாம். அவங்கவுங்க பிறந்த அந்த கிராமம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நினைச்சிங்கன்னா நாடு வளரும். அமெரிக்க சேனல் மூலமாக பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நன்றி.
மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ராஜா. நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்ரிகா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.